ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு கட்டியிருக்காங்க. அது எப்படின்னா, சொந்த வீடு வாங்கினாலும் அதுலேருந்து வருமானம் கிடைக்கிற மாதிரி கீழே ஒரு தனி வீடு, மேலே ஒரு தனி வீடுன்னு டியூப்ளெக்ஸ் மாடலில் ரெண்டு போர்ஷன் கொடுத்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அதுவும் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லேசுப்பட்ட ஏரியா கிடையாது, ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்கு பக்கத்துலேயே. 5 நிமிஷத்தில் ஸ்கூல் காலேஜஸ் போயிடலாம், 10 நிமிஷத்தில் ஐடி பார்க் போயிடலாம், 1/2 hour சிட்டிக்கு ரீச் ஆயிடலாம். இந்த வீட்டை சுற்றியும் நிறைய வீடுகள் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீட்டு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட முக்கியமான ஹைலைட்டே, இப்படி ஒரு வீடு இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இருந்தால் அந்த வீட்டுக்கான விலையோ எங்கேயோ இருக்குமேன்னு நினைப்பீங்க. அதான் இல்லை, இந்த வீட்டை யார் வேணாலும் வாங்குற மாதிரி ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த வீட்டையும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோல ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த 2 போர்ஷன் வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2 சென்ட். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு தனி வீடுனும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு தனி வீடுனும் 1 BHK டைப்பில் 2 போர்ஷன் கொடுத்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் சாண்டில் ஆரஞ்ச் ரெட் கலர் காம்பினேஷனில் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அதிலே ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், டெக்ஸ்ட் டிசைன்ஸ், ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை சிம்பிளாக நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட். டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் போர்டிகோ ஸ்பேஸ் வந்திருக்கு. இதோட மொத்த அளவு 14x14. போர்டிகோட ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸும் இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் வீட்டுக்கான போர்வலையும் வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் போர்ஷனோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான வீட்டுக்குள்ளே போகிற ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆனதும் 11x16 அளவில் லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலுக்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் டிவியெல்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைட் கார்னரில் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை ஷெல்ஃப் அமைஞ்சிருக்கு. இங்கே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட சீலிங்கில் கார்னர் எஜஸுக்கு ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. அது போக சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக நார்த்தன் சைட் வாலில் ஒரு உடன் பெரிய விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் ஹால் கம் டைனிங்கை பிளான் பண்ணி இங்கே கார்னரில் ஒரு செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷன் மாட்டி வச்சுருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன். வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இதோட மொத்த அளவு 8x8. கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை SSTல மாட்டியிருக்காங்க. கிச்சனோட பேக் சைட் வாலில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஷெல்ஃபும் லிண்டர் லெவலில் எல் ஷேப்பில் RCC லெஃப்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக நார்த்தன் சைட் வாலையும் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி அடிஷ்னலாக நிறைய ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோர். நிலவு சார்லோட்டோ கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட்டை போட்டு டோரை மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூம் வாஸ்துப்படி வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 11x16. இந்த பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைட் வாலில் RCC லெஃப்ட் அமைச்சு கொடுத்து இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் வால்ரூஃபே தேவையில்ல அந்தளவுக்கு ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் ஷெல்ஃபை கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் போர்ஷனோட காமன் பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் PVC டோரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த காமன் பாத்ரூமோட அளவு 7x4 வெஸ்டர்ன் க்ளோசட் டைப். ஃப்ளோரிங்க்கு ஆண்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் போர்ஷன்லேருந்து வெளியே வந்ததும் இங்கே போர்ட்டிகோட ரைட் ஹேண்ட் சைடில் அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 4x4 வெஸ்டர்ன் க்ளோசட் டைப். இது போர்ட்டிகோலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான கொடுத்துருக்க ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே காங்கிரீட்டில் ரெடி பண்ணி அதோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் லெஃப்ட் சைடில் பேசேஜ் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. பேசேஜை கிராஸ் பண்ணி உள்ளே என்டர் ஆனதும் வீட்டோட செகண்ட் போர்ஷன் அமைஞ்சிருக்கு. இது செகண்ட் போர்ஷனோட லிவிங் ஹால். இதோட அளவு 11x16. ஹாலோட ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸ்டர்ன் சைட் வாலில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க.
இது செகண்ட் போர்ஷனில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன். இதோட அளவும் 8x8. இந்த கிச்சன்லையும் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அது போக கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்ல அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட் சிங்க் அசிஸ்டில மாட்டியிருக்காங்க. லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் போர்ஷனோட பெட்ரூம். இதோட அளவு 11x16. இது செகண்ட் போர்ஷனோட காமன் பாத்ரூம். இதோட அளவு 7x4 வெஸ்டர்ன் க்ளோசட் டைப். பாத்ரூம்க்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. செகண்ட் போர்ஷன்லேருந்து வெளியே வந்ததும் இங்கே கவர்ட் பால்கனி ஏரியா வந்துருக்கு. இந்த பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார் கேஸை காங்கிரட்டில் ரெடி பண்ணி சைடு வாலையும் பிரிக்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே ஒன்சிட்கானல துணி தைக்கிறதுக்கான ப்ரொவிஷன், துணி காயப்படுறக்கான ஆங்கிள் எல்லாம் மாட்டியிருக்காங்க. அது போக தௌசலடிஸில் ஒரு சிண்டிக்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் சக்தி ரோட்டில் சரணம்பட்டி ஏரியா அடுத்து கரட்டுமேடு முருகன் கோயிலுக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 62.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.